காசெல்லாம் கொடுக்க முடியாது. டேய் லைவ் போயிட்டு இருக்கடா. சாரி. ஹலோ அண்ட் வணக்கம். இது உங்க ஃபேவரட்டான ஷோ காலுக்கு நடுவில். இந்த ஷோ எதை பத்தி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிகழ்ச்சி கூப்பிடுங்க. கேட்கறதுக்கு நான் உங்களோட பலவாய் பங்கஜ் ரெடியா இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைன்ல இருக்காங்க. ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ 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 ஹலோ. உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க, சிக்னல் டிஸ்டர்ப் இருக்கு. ஹலோ 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 ஹலோ. உங்க உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க சார். ஹலோ, உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க சார். என்ன புண்ட, என்ன லந்து கொடுத்துட்டு இருக்கியா? டிவி வால்யூம் மியூட் பண்ற பாடு சார். கேக்குது சார். வார்த்தை பேசினா உங்களுக்கு கேட்டுன்னு தெரியும். அண்ட் உங்க பேர் என்னன்னு சொல்றீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நான் தங்கராஜ் பேசுறேன் சார். தங்கராஜ், உங்க குரல கேட்கும் போதே தெரியுது நீங்க வந்து காதல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஐயோ, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு தங்கராஜ்? பிரம்மாண்டமா இருக்கு சார். கிரீன் மேட்டை கஷ்டப்பட்டு செட் பண்ணது அந்த புண்டைக்கிட்டான். அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன், கரடி கற்பழிச்ச மாதிரி காதல் காதல் அப்படின்னு சொல்லி. அதனால காதல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் நிகழ்ச்சி கூப்பிடணும். நீங்க லவ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் கோத்தமம்மான்னு கேட்பேன், வீடு புகுந்து வெட்டுவேன். அதனால நீங்க லவ் பண்ற பொண்ணு பேரை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தங்கராஜ். சார் பூங்குழலி சார், அவளை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் சார். அவளுக்கு அவர் கவிதை எழுதியிருக்கேன். கட் பண்றா கட் பண்றா, ரொம்ப போட்டுருக்கேன் புண்டா எடிட்ல போயிருங்களே. சாரி தங்கராஜ், உங்க லைன்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், கட் ஆயிருச்சு. அடுத்த தடவை கூப்பிடுங்க, நிச்சயமா நம்ம நிறைய பேசுவோம். அண்ட் உங்களுக்காகவும் உங்க காதலிக்காகவும் வந்து அருமையான வீடு ஒண்ணு வந்துருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சொந்தங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஜாதியான நல்லாங்களா? ஏன் ஜாதியை வந்து பெருமையா பேசுற நிறைய பேர் கேக்குறாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம ஒண்ணு சாதாரண இனம் கிடையாது, நம்ம ஜாதியில இவ்வளவு பெருமை இருக்கிறதுனாலதான் அதை பெருமையா பேசுறோம். அது நீங்க ஏன்டா கேக்குறீங்க? உங்களுக்கு பெருமை இல்லைன்னா மூடிக்கிட்டு இருங்க. நாங்க ஒண்ணும் சாதாரண இனம் கிடையாது, ஒட்டுமொத்த ஆசியாவையே எங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவங்க நாங்க. ராஜாக்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு ஊம்பி விட்டுட்டு இருந்த பரம்பரை நம்ம சாதாரண பரம்பரை கிடையாது. இந்த ராஜா பயலுங்க அத்தனை பேருமே எங்க இனத்துக்கிட்ட சுகத்துக்கு அடிமையா இருந்தவங்க. நாங்கெல்லாம் சுகம் கொடுத்துட்டு இருந்தவங்க. எங்க கொள்ளு தாத்தா வாயோல் வெங்கடேஷ் சும்மா இல்ல, சால்ட் ஸ்பெஷலிஸ்ட். உப்பு போடாம தப்பு பண்ணதே கிடையாது. எங்க தாத்தா பெரிய மீச பிரகாஷ் சால்ட் ஸ்வீட் ரெண்டும் போட்டு சுகம் கொடுப்பாரு. எங்க அப்பா வீர வெண்குடுக்கு சால்ட் ஸ்வீட் அது கூட லெமனும் சேர்த்து சுகம் கொடுத்துட்டு இருந்தவரா. இப்படிப்பட்ட பெருமையான இனத்துல பிறந்தவங்க நம்ம, அதை வந்து எப்பயுமே விட்டு கொடுக்காம இருக்கணும். இந்த நுணுக்கம் கலை பெருமை எல்லாம் நம்ம இனத்துக்கே சொந்தமானது, அதை நம்ம பெருமையா சொல்லிதான் ஆகணும். நாங்க சொல்லிட்டே தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம சொந்தங்களுக்காக. நம்ம வீடியோ வந்து அதிகமா லைக்கே வரமாட்டேங்குது, ஏன்னே தெரியல. இந்த டிக்டாக்கார இருக்கான் தெரியுமா, அவன் நம்ம பெருமையெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி முடக்கறான்னு நினைக்கிறேன். நம்ம அதை முறியடிச்சு காமிக்கணும். எல்லாம் நம்ம சொந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம கிட்ட சுகம் போதும் போதும் சொல்லி எப்படி ஓடுனாங்களோ அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் ஓட விடுறோம், தெரிக்க விடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஊம்பு காட்டு படைன்னு சொல்றதுல சங்கடமா நினைக்கூடாது, பெருமையா நினைக்கணும் சொந்தங்களே. ஊம்பு காட்டு படையின் சார்பாக நன்றி சொந்தங்களே. பேக் டு தி ஷோ காலுக்கு நடுவில். நீங்க உங்க காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிகழ்ச்சி கூப்பிடுங்க. கேட்கறதுக்கு நான் உங்க பலவாய் பங்கச்ச ரெடியா இருக்கேன். அடுத்த கால லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் பாபு பேசுறேன் சார். சார் பெரிய ஃபேன் சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். ஆனா லைனே கிடைக்கல சார். நீங்க எப்படியோ லைன் கிடைச்சிருச்சு சார், என்ன பண்றேன்னே தெரியல சார். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். இது ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன். பாபு, நீங்க என்ன பண்ணீங்க, இவ்வளவு ரசிக்கிறீங்க என்னைய? சும்மா தான் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களை டெய்லி டிவில பாப்பேன் சார் நான். டேய், உண்மையை சொல்றா சார். அப்பதான் சார் கேட்ட பாட்டு போடுவீங்க. பாபு, உங்க வயசு என்ன இருக்கு பாபு? சார் 26 சார். நீங்க ஸ்பாஸ்டிக் சைல்டா இல்ல ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், ஹெல்தி வெல் க்ரோன் அடல்ட் சார். மலுமட்ட புண்ட, இவ்வளவு பேசுறீ இல்ல. உனக்கு பிடிச்ச பாட்டா டவுன்லோட் பண்ணி எப்பெல்லாம் வேணுமோ இப்ப பாக்க வேண்டியதான மாதிரி. இது ஒரு நிகழ்ச்சி, இதுக்கு வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கூப்பிட்டு அந்த பாட்டை வேற கேக்குறேன். அருமைங்கிறது இருக்கு இல்லையாடா உனக்கு? உண்மை சொல்லு, உன்னோட வாட்ஸ்அப் டிபி கருப்பரி பெண் தானே? ஆமா சார். உங்களுக்காக ஒரு அருமையான வீடியோ ஒண்ணு வருது பாபு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பலன டாக்டர், பெரிய ஃப்ராடு தைலி, மீம் கிரியேட்டர், ரிவ்யூக்கு நடுவுல பொம்மை விக்கிறவன், பெரிய கஞ்சா சப்ளையர், பீஸ் பிசினஸ் பண்றவன், சாமியார், தமிழ் ராக்கர்ஸ், ஐட்டம் உண்ட, சங்கிப்பைய, பான் ஆக்டர்,
அவங்க அடிச்சாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோம், என்னையும் சேர்த்துதான். செம வீடியோ, செம பர்ஃபார்மன்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே பல பேர் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீடியோ பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல காலர் வந்துட்டாங்க. ஹலோ, யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஹரிஹர சுதன். உங்களை ஷார்ட்டா சுதன் கூப்பிடலாமா? ஓகே சுதன், உங்க வாய்ஸ் செம எனர்ஜெட்டிக்கா இருக்கு. உங்க லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லுங்க சுதன். சார், ஐம் அகைன்ஸ்ட் லவ் சார். லவ்வுக்கு அகைன்ஸ்டா இருக்கீங்கன்னா நிகழ்ச்சிக்கு எது கூப்பிடுறீங்க சுதன்? பட் ஐ லவ் சம்மன் சார், அதை பத்தி பேசலாம்னு உங்களுக்கு நான் கால் பண்ணேன். லவ்வுக்கு அகைன்ஸ்டா இருக்கீங்க ஆனா லவ்ல இருக்கீங்க, இந்த ஃபீலே வந்து புதுசா இருக்கு. உங்க காதல் கதை பத்தி கேட்க நான் கியூரியஸா இருக்கேன் சுதன், சொல்லுங்க. சார், நான் ஒரு பொண்ணை பெத்த அப்பனா பேசுறேன் சார். இப்ப ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரியும் சார். அது ஒரு பொட்டை புள்ளையா இருந்தா அது எங்க குல சாமி மாதிரி நாங்க நினைச்சு பார்ப்போம் சார். பாலும் தேனும் ஊட்டி வளர்த்து அந்த பிள்ளை 25 வரைக்கும் கொண்டு போய் எவனோ ஒரு பரதேசி போய் தட்டிட்டு போயிடலாம் சார். என்ன சார் நடக்குது? புரியுது புரியுது சுதன், உங்க கேள்வியில் இருக்கக்கூடிய கோபம் வந்து எனக்கு புரியுது. எப்படி வந்து ஒரு பிள்ளைய 25 தேனும் பாலும் கொடுத்து வளர்த்தி இன்னொருத்தையும் போட விடுறது அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து உங்க கேள்வியில இருந்தது. பேசாம நீங்களே எவ்வளவு போட்டுருங்களேன். எனக்கு உங்க கூட பேசுறது செம சந்தோஷம். ஆனா இனிமேல் உங்க பேர் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஹரிஹர சுதன் சொல்லக்கூடாது, இன்செஸ் சுதன் சொல்லணும். அடுத்த தடவை நிகழ்ச்சி கூப்பிடும் போது இன்செஸ் சுதன் சொல்லுங்க, நான் உங்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். இவர மாதிரியே வந்து எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருந்துட்டாங்க அப்படின்னா காதலும் இருக்காது, காதல் சார்ந்து வரக்கூடிய ஆணவ கொலைகளும் இருக்காது. இது வந்து நிச்சயமா ஒரு தீர்வா நம்ம பார்க்கணும். இவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் ஒரு அருமையான வீடியோ ஒன்று வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் ஆண்கள். ஆண்களில் பலர் சம்பாதிக்க தெம்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் எல்லோர் கையிலும் கம்பு இருக்கும். ஹராஸ் செய்ய அஞ்சாதவர்கள் ஆண்கள், முலஸ் செய்ய துணிந்தவர்கள் ஆண்கள். ஆண்கள் எதை பற்றியும் அஞ்சாதவர்கள். ஒன்றை தவிர அவர்களின் பயமெல்லாம் தனது மரணத்திற்கு பிறகு தன் ஆளை எவன் போடுவான் என்கிற பயம் மட்டுமே. முறைத்த பெண்ணை துரத்தி பிடிப்பவர்கள் ஆண்கள். ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உம்மால ஆசிட் அடிப்பவர்களும் ஆண்கள். அளவுக்கு அதிகமாய் அன்பு செலுத்துபவர்கள் ஆண்கள். அனாவசியமாய் ரேப் செய்வதில்லை ஆண்கள். தேவைப்பட்டால் MTC பஸ்ஸில் தொடையில் கை வைப்பதும் ஆண்கள். இருட்டில் பயமறியா வீரர்கள் ஆண்கள். திருட்டடி தினேசன்களாய் வளம் வருபவர்கள் ஆண்கள். ஒரு ஆணிற்கு பெண்களை விடவும் அதிகம் ஆண் தோழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவன் கண்ணியமானவனாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை. அவன் ஆண்களை மட்டும் போடும் காமுகனாகவும் இருக்கலாம். பொறுப்பு என்ற சிற்பத்திற்கு பிம்பத்தை கொடுத்து சமயத்தில் அசரும் போது பருப்பு கடைந்து ஆசைக்கும் அன்புக்கும் அரிப்புக்கும் இடையில் கண்டமாகி என்றும் சுகவங்கியாய் திரியும் ஆண்கள் ஓர் மகான்கள். நம்ம நிகழ்ச்சியோட கடைசி செக்மெண்ட் வந்திருக்கோம். லாஸ்ட் அண்ட் லக்கி காலா லைன்ல இருக்காங்க. ஹலோ, யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்ககிட்டயே பேசுறேன் சார். நீங்களா இது சார்? ஆமா, நீங்க எங்க கூட தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளவு மரியாதை வேண்டாமே ப்ளீஸ். ஆங்கர் கூதி எப்படி இருக்க? அதுக்காக இப்படி கொச்சையாவும் பேச வேண்டாம். ஒழுக்கமா பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் ஆறுமுகம், தேனி மாவட்டம், ஊர் கொடுதார்பட்டி. மாமியார் பேரு நிரஞ்சனா, லவ் பண்ற பொண்ணு பேர் ஸ்வேதா. பஸ் ஸ்டாப்ப தொட்டாப்ல இருக்க மூணாவது வீடு மஞ்ச கேட். சூப்பர் ஆர்முகம், ஒரு கவிதை மாதிரியே சொல்றீங்க. உங்க லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லுங்க. எத்தனை நாளா லவ் பண்றீங்க சார்? எத்தனை நாளா? வருஷம் சார், 8 இன்னும் 3 போய் பொண்ணு கேட்க போறோம் அவங்க வீட்டுல. 8 லவ் பண்றீங்களா? அண்டு இன்னொரு விஷயம், நீங்க எனக்கு சர்ப்ரைஸா சொன்னது வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி. லவ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கிற ஒரு நிகழ்வை வந்து நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இது கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்டு வாழ்த்துக்கள். ஆனா அது என்ன 3 கணக்கு சார்? 3 அப்புறம் சார் அவங்க 21 ஆகும். அவங்க வீட்டுல ஒத்துக்கலாம் இழுத்துட்டு நான் ஓடி வரல, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவேன்ல. சோ இந்த சந்தோஷமான நிகழ்வு உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தேன் சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அப்படியே எங்கிட்டதான் முதல்ல சொல்றீங்களா? சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். அண்டு எனக்கு ஒரு கியூரியஸான ஒரு க்வெஸ்சன் இருக்கு ஆறுமுகம், உங்களோட வயசு என்ன சார்? இப்ப எனக்கு 34 சார், செட்டில் ஆயிட்டேன். ஓ, 34 ஆயிதா கடைசியா செட்டில் இருக்கீங்க. அண்டு கல்யாணமும் ஒரு வழியா பிக்ஸ் ஆயிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆறுமுகம் சார். தேங்க்யூ சார். சரி, ஓகே. அப்ப நீங்க லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு 13 இருக்குங்களா சார்? எப்படி சார் இல்ல உங்களுக்கு தெரியும்? அதான் நீங்க சொன்னீங்களே 8 லவ் பண்றோம்னு. அப்ப அது குழந்தை இல்லையா? ஆமா சார். அப்ப நீங்க பீடோஃபைல் ஆறுமுகம். உங்களை வந்து போக்சோ சட்டத்துல கைது பண்றதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. நீங்க உங்களோட அட்ரஸ் பொண்ணோட டீடைல் எல்லாமே கொடுத்துட்டீங்க. சாயந்தரத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து நின்றுவாங்க. நீங்க கைது செய்யப்படுவீங்க ஆறுமுகம். வாழ்த்துக்கள்.